Satyabhama University, the one among top 50 universities in India. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் அரசியல் பயணத்தை தற்போது பார்க்கலாம். மாணவ பருவத்திலேயே அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வரும் 52 வயதாகும் எஸ் பி வேலுமணி குனியமுத்தூர் நகர்மன்ற தலைவர் பதவியிலிருந்து கட்சியின் உயர்மட்ட பொறுப்புகளுக்கு உயர்ந்தவர். 2006 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பேரூர் தொகுதியிலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் 2011-2016 சட்டப்பேரவை தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். 2021 தேர்தலில் அதே தொகுதியில் 4வது முறையாக எம்எல்ஏ ஆனார். 2011 ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் சட்டம் மற்றும் நீதிமன்றத்துறை வழங்கப்பட்டது. சில காலம் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட அவருக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2014 ஆண்டு கேபி முனுசாமி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட போது அவர் வகித்து வந்த உள்ளாட்சி நகராட்சி நிர்வாகம் ஆகிய துறைகளை கூடுதலாக எஸ் பி வேலுமணிக்கு ஜெயலலிதா ஒதுக்கினார். 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் தொண்டாமுத்தூரில் வெற்றி பெற்ற அவருக்கு உள்ளாட்சி நகராட்சி நிர்வாகம் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையையும் ஜெயலலிதா கூடுதலாக வழங்கினார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இரண்டாக உடைந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக நின்றவர் எஸ் பி வேலுமணி. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் வென்றதுடன் கோவை மண்டலத்தில் 15 தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றியை தேடித் தந்தவர். 2006 ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த ஆவணத்தில் தன்னுடைய சொத்து மதிப்பு 32,38,000 ரூபாய் என தெரிவித்திருந்தார். இதுவே 2011 ஆண்டு சொத்து மதிப்பு 2,62,00,000 என்றும் 2016 தேர்தலில் 4,01,00,000 என்றும் 2021 தேர்தலில் 5,59,00,000 என்றும் குறிப்பிட்டுள்ளார். சத்யபாமா யூனிவர்சிட்டி 2021 அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.